அம்மா எங்க போயிட்டாங்க சார்? இல்லை, நாங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன்னா, உங்களோட ஸ்கூலுக்காக வந்திருக்கோம். நீங்கள் ஸ்கூல் போகிறது இல்லைல்ல, இப்போ நம்ம ஒதிசை வந்திருக்கோம். சித்தி இருக்காங்களா? சரி, சித்தி கூப்பிடுங்க. உங்கள் பேர் என்ன? காவியா. சித்தி கூப்பிடுங்க. காவியா, எங்க சித்தி? எங்க என்ன பார்த்தா? சரி, அவங்க அம்மா. நீங்க அவங்க அம்மா இல்ல? சித்தி. சரி, இப்ப என்னன்னாக்கா, என் பேர் வந்து மணிமர மாணிக்கம். நான் வந்து ஒரு என்ஜிஓட சேர்மேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாம இந்த மாதிரி கஷ்டப்படுற இவங்களுக்கு வந்து உதவி செய்யறது. இப்போ இவர் அந்த சமூக ஸ்கூல்ல அங்கே வேலை செய்யறவரு. அங்கே ஒரு பிள்ளையோட இஷ்யூ இப்போ தான் செஞ்சு முடிச்சுட்டு வந்தோம், உதவி செஞ்சுட்டு வந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், இங்கே பிள்ளைங்க இருக்கு, படிக்க வரதில்ல, இப்போ பார்க்கலான்னு. ஓகே, இந்த பிள்ளைக்கு வயசு வந்து 9 வயசு கிட்டே, 8 வயசா? 9 வயசு. படிக்க போல ஸ்கூலுக்கு. ஓகேயா, நீங்கள் நல்லா போகிறாங்களா? எங்க ஸ்கூல்? இங்க ஏற்கனவே படிச்ச ஸ்கூல். எந்த ஸ்கூல் படிச்சாங்க? நீங்க எப்ப கடைசியா ஸ்கூல் போனீங்க? நீங்க எப்ப கடைசியா ஸ்கூல் போனீங்க? போன வருஷம் தானே? இந்த வருஷம் போகல தானே? ஒண்ணும் அந்த டிராபிக் லைட் காரை வந்து போல பாருங்க. ஆ ரைட், அந்த டிராபிக் லைட் பையன் வந்து அந்த ஸ்கூல்ல தான உள்ளுக்கு பையனிங்க. இல்ல, ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து நம்ம தமிழ் ஆளுங்களோட பிரச்சனை, அந்த மாதிரி பிள்ளைங்க பிரச்சனை ரொம்ப அதிசயம். இதே வந்து கபஜிக்கான அந்த மாதிரி வந்தாங்கனா ஸ்கூலுக்கு அனுப்பல, அம்மா அப்பா அரெஸ்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் நாங்க தான் புடிச்சிட்டு போனாங்க, ஏன்னா பிள்ளை வந்து ஸ்கூல் கடமை அது கொடுமை. இல்ல இல்ல, ஸ்கூலுக்கு போது சட்டை ரெடி பண்ணிட்டாங்களா? கேளுங்க. இல்ல, போன வருஷம் கடைசியாமே, இந்த வருஷம் இப்ப என்ன, இது 7 மாசம் ஆச்சு, போவே இல்லையே ஸ்கூலுக்கு இது வரைக்கும். அடைச்சாங்க. அதுக்கு முன்னதான் 1 மாசத்துல எல்லாம் ஸ்கூலுக்குள்ள இருந்தாங்க, ஸ்கூலுக்குள்ள போனாங்க. ஓ, அந்த 1 மாசம் ஸ்டார்டிங். ஆ, போவே இல்ல, அவங்க ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்ல. போயிட்டு ஒன்னா இது, இப்ப அவங்க ஸ்டாண்டர்ட் தரசில போனா ஸ்டாண்டர்ட் 3 நினைக்கிறேன். ஆமா, ஸ்டாண்டர்ட் 3 தான். ஆனா இந்த யூனிஃபார்ம்ல அந்த வருஷம் அம்மா ஒரு காயின் வாங்கி கொடுத்தாங்க தானே, அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பல. இப்ப நாங்க கேள்விப்பட்டிருக்க ரெண்டு பையனுகள் வந்து ஹோம்ல வச்சு படிக்கிறாங்க, ரைட்டா? இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை நல்லா பேசிட்டாங்க, பதிஞ்சிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை அப்படி என்ன வீணா போயிடும். இல்ல, நான் எனக்கு இந்த விஷயம் உண்மையுமே தெரியாது. ஏன்னா ஆரம்பத்திலேயே நான் ரவாங்களா அங்க கேட்டேன். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, இல்ல நான் வந்து 2-1 மாசமே யூனிஃபார்ம்ல வாங்கி காவியா ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. நான் திட்டுனேன், உண்மையை சொல்லி ஸ்கூலுக்கு போதானே. ஆமா, நான் அவ ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படின்னு. புக் எல்லாம் பாருங்க, இருக்கானே ஸ்கூல் புக் இருக்கு. 1 மாசத்துல போல கொஞ்சம் இப்ப இப்படி போலன்னு வச்சுக்கோமே, அடுத்த மாசம் நீங்க திரும்ப இப்படியே விட்டு 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 இருந்தாக்கா அடுத்த வருஷம் ஆயிரும். 10 வயசு அதோட எங்க ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? நாளைக்கு போனா நீங்க கேளுங்க. என்ன, இல்ல நம்ம வந்து அதான் உதவி செய்ய தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஏன்னா இது வந்து நம்ம என்ஜிஓனால வந்து நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா ஆயிடக்கூடாது அப்படின்னு கால் பண்ணு. இன்னைக்கு வந்து கூட்டு போறேன்னு யாரு? அவங்க ஒரு அண்ணன் இருக்காரு, அவரு தான் வந்து எல்லாமே பேசிருக்காரு. ஏன்னா இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து இப்ப அவரு தான் பேசுறாரு, அவங்க அம்மா சார்பா. எப்படின்னா, அவங்க அம்மா வந்து இங்க இல்ல, நான் தான் பிள்ளைய பாத்துக்கிறேன், இது பண்றேன்னு சொல்லி. இந்த என்னோட போன் நம்பர் இந்த, இது ரெண்டும் பாய முடியாது வெளில அடிச்சுட்டு. இது நீங்க இது என்ன காட்டு, அவங்க அம்மா தானே கண்டிப்பா எனக்கு அடிக்க சொல்லுங்க. ஓகேயா, சரியா காவியா? சரியா, ஸ்கூலுக்கு போனோம். எதுவும் பிரச்சனைனா யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், 22 ஸ்கூல் அப்படி சொல்லி எல்லாம் கேட்டு. இல்லை, இப்போ அவங்க வந்து ஸ்கூல்னா கூட எந்த ஸ்கூலில் பையன் இந்த ஸ்கூல் தான் படித்தாங்க. நீங்கள் வேறு ஸ்கூல் மாற்றி போனால் ஸ்கூலில் வந்து நீங்கள் சூறாலாம் எடுக்கணும். ஆமாண்ணே.
அதுக்குதான் சரியா நீங்க எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க நம்ம பாக்குறோம் ஏதாவது நம்ம கண்டிப்பா செய்வோம் ஓகே தேங்க்ஸ் ஆ தேங்க்ஸ் இரண்டு பேர் இருந்து